ஒரு தொழில் சார்ந்து ஒருத்தவங்க ஒரு குறை சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த தொழில் சார்ந்து மட்டும்தான் நீங்க பேசணுமே தவிர அவங்களுடைய பர்சனல் விஷயங்களை எடுத்து அந்த பெண்ணை வந்து எவ்வளவு இழிவுபடுத்தணுமோ, இது ஒரு பெண்ணாக மட்டுமே நான் கண்டனம் தெரிவிக்கிறேன்னு தவிர வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ரெண்டு பேருமே பேசணும், என்ன நடந்தது நானுமே தெரிஞ்சுக்கணும். சரி, இதுல யார் என்ன பண்ணாங்க அப்படிங்கறதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனா ஒரு பெண்ணை இழிவா தயவு செஞ்சு பேச வேணாங்கிறது மட்டும் ஸ்மீட் மூலமா தெரிஞ்சுக்கிறேன். சொல்லி அறந்தாங்கி நிஷா குக்வித் கோமாளியில ஆங்கரா இருந்திருக்காங்க. அண்ட் அந்த டைம்ல மணிமேலை கோமாளியும் இருந்திருக்காங்க. ஸோ மணிமேலை என்னென்னலாம் பண்ணுவாங்க, எப்போ எப்படிலாம் பேசுவாங்கன்னு சொல்லிட்டு அறந்தாங்கி நிஷாக்கு நல்லாவே தெரியும். அண்ட் பிரியங்கா கூடயும் நிறையா ஷோஸ் பண்ணியிருக்காங்க. பட் இவங்க எந்த விஷயத்தில் ஹர்ட்டாக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிரியங்காவோட பர்சனல் விஷயங்கள் அண்ட் ஹஸ்பண்ட் பற்றி பேசின இந்த விஷயங்களுக்கு தான் இவங்க ஹர்ட் ஆயிருக்காங்க. அண்ட் அதான் மணிமேலை எதுவுமே சொல்லாததும் பார்த்தீங்கன்னா அவங்களை ஹர்ட் பண்ணியிருக்க மாதிரி தெரியுது.